ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா சின்னதாக ஒரு 3 பீஸ் பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பிரிஞ்சி இலை, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கேன் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 4 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் மீடியம் சைஸ்ல, இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்க்குறேன், உங்களுக்கு விருப்பம் இல்லைனா இஞ்சி பூண்டு எடுத்து தனித்தனியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், இதில் சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸில் 2 தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன், இதில் சேர்த்துக்கிறேன். 1 கொத்து கருகப்பில் எடுத்துருக்கேன், இதுவும் சேர்த்துக்கிறேன். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து தண்ணி சேர்த்து கெட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துருக்கேன், இதில் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நான் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கோதுமை மாவு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த இந்த கோதுமை மாவு வந்து நல்லா வேகணும், ஸோ அது வரலையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த இந்த கோதுமை மாவு வந்து நல்லா கொதிச்சு நல்லா வெந்து வந்துடுது. 5 உருளைக்கிழங்கு எடுத்து மீடியம் சைஸில் பாயில் பண்ணி பசிச்சு எடுத்துருக்கேன், இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஸ்டவ்வில் தான் 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த ஹோட்டல் ஸ்டைல் பூரி மசாலா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு கொத்தளவுக்கு கருகப்பில் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட கருகப்பில்லை மட்டும்தான் இருக்குது, அதனால நான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட மல்லியில் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன்.